நான் உட்பட நீங்கள் உட்பட நாம இந்த கருத்தை தெரிவிக்கலாம்ல, தவறு கருத்தை தெரிவிக்கிறதுனால ஏதேனும் தவறா என்ன? இவங்க தொடர்ந்து இதை ஒரு தொழிலாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இருக்கிற பிரச்சனையை இத சூர்யா கார்த்தி சொல்ல சார், தொடர்ந்து தொடர்ந்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் சொல்லியிருக்கு. நாம் தமிழர் கட்சி முதல்ல இன்னைக்கு உலகமே ஒரு பேண்டமிக்ல இருக்கும் போது 21 லட்சம் கோடியை தூக்கி கொடுக்குற அளவுக்கு இந்தியாவில பொருளாதாரம் நல்லா இருக்கேடா. தமிழகத்தில் இயற்கை சம்பந்தமாக சுற்றுச்சூழல் சம்பந்தமாக ஏகப்பட்ட உண்மையான பிரச்சனைகள் இருக்கிறது. அதை வந்து மக்கள் கவனத்துல இருந்து திருப்புறதுக்காக இஸ்லாமியர்கள் இழுத்து மூட்டு போயிட்டாங்களா, பொருளாதாரம் போயிட்டாங்களா? சார் நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக பேசும்போது மரம் செடி கொடிகளுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காரு சார் சீமானு. ஐயோ அதாவது இந்த நான் நல்லா போயிட்டு இருக்கேன் சீமான். அதான் சார் டிராப்ட்ல என்ன பிரச்சனை? டிராப்டே பிரச்சனை சார். நீங்க போற போக்குல எங்களுக்கு இது பிரச்சனை. நாங்க ஆட்சியில் இருக்கிறது கூட தான் உங்களுக்கு பிரச்சனை. நல்லவங்க ஆட்சியில் இருக்கிறது கூட தான் உங்களுக்கு பிரச்சனை. இல்ல இல்ல, புதிய கல்விக் கொள்கையிலும் இப்ப வந்து அதே போல சிஐஏலயும் ஸ்பெசிஃபையா நீங்க கேட்ட மாதிரி சொன்னாங்களா இல்லையா, எடுத்து கூறினாங்களா இல்லையா? இல்ல இல்ல இல்ல, சொல்லல சொல்லல. சரி, அதாவது இதுல எப்படி சமஸ்கிருத திணிப்பு அப்படின்னு அவர் சொல்ல சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க? உங்க கூட்டணியில இருக்காரு. இந்த வேலையை இனிமேலும் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு இப்ப நிறைய ஆவணம் கிடைச்சு போச்சு. நீங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன ஏமாத்துனீங்கன்னு ஒரு A4 நோட்டீஸ் அடிச்சு ஊர் ஊரா பஸ் ஸ்டாண்டு பூரா ஒட்டுங்க, இல்ல வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து மேல அப்படியே நோட்டீஸா தூக்கி போடுங்க. ஊடகத்தை இப்ப வந்து நீங்க எப்படி கையாளுறீங்கன்றது எல்லாருக்கும் பட்டவர்த்தனமா தெரியும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு அஸ்வத்தாமன் சார். வணக்கம் மாதேஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நலம் சார். இந்த இஐஏ டிராப்ட் 2020 தொடர்ந்து மத்திய அரசு கொண்டு வருகின்ற பல திட்டங்களை இங்க எல்லாருமே விமர்சிக்கிறாங்க அப்படின்ற பொருள்ல நீங்க வந்து விமர்சனம் வைக்கிறீங்க. சமீபத்துல உங்க வீடியோ இந்த இஐஏ 220 டிராப்ட பத்தியான வீடியோ ஒண்ணு நான் பார்த்தேன். அதுல ஒரு சிலர் விமர்சனம் வைக்கிறவங்களை நீங்க ஒரு மாதிரியான விமர்சனங்களை வைத்தீங்க சில வார்த்தைகளை பதிவிட்டு. அதாவது மேக்கப் வீடியோவா போட்டுட்டு இருக்க ஒரு பெண் வந்து திடீர்னு இஐஏ டிராப்ட பத்தி பேசுறாங்களே அப்படின்னு சென்னை தமிழ் வச்சுன்னு ஒரு பெண்ணு வீடியோ போட்டிருந்தாங்க, அதை பத்தி நீங்க விமர்சனம் பண்ணிருந்தீங்க. அதே போல மேக்கப் போட்டு நடிக்கிற சில நடிகர்கள் எல்லாம் சூர்யா கார்த்திக் போன்றவர்கள் எல்லாம் என்னன்னே தெரியாம எதையாவது ஒண்ணு போற போக்குல சொல்றாங்களே, இஐஏ டிராப்ட்ல என்ன உங்க பிரச்சனை அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டிருந்தீங்க. என்னுடைய கேள்வி, இந்த இஐஏ டிராப்ட் 2020 விவகாரத்தில் நடிகர் சூர்யாவோ கார்த்தியோ அதே போல அந்த சென்னை தமிழச்சி அந்த பெண்ணோ அவங்க பேசின வீடியோக்கள் இவங்க போட்ட ட்விட்டர்களால் உங்களுக்கு ஏதேனும் அந்த கருத்து பதிவுல என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அதாவது உடனே வந்து மேக்கப் போட்டவங்க, மேக்கப் போட்டு நடிக்கிறவங்க, அதே போல பட வாய்ப்புகள் எல்லாம் இல்லாதவங்க, ஆனா இப்ப நம்ம வந்து இந்த இஐஏ டிராப்ட் வந்து மத்திய அரசு வெளியிட்டு இருக்கிறதே கருத்து கேட்கறது தானே, கருத்து சொல்றது தானே, கருத்தை இங்க சொல்றாங்க. சூர்யாவா இருக்கட்டும், கார்த்தியா இருக்கட்டும், அந்த பெண்ணா இருக்கட்டும், அவங்களும் இந்திய நாட்டின் பிரஜை, நான் உட்பட நீங்கள் உட்பட நாம இந்த கருத்தை தெரிவிக்கலாம்ல, தவறு கருத்தை தெரிவிக்கிறதுனால ஏதேனும் தவறா என்ன? அதாவது கருத்து சொல்வதற்கான உரிமை இந்திய அரசியலமைப்பில் எல்லோருக்கும் இருக்கு. கருத்து சொல்வதற்காகத்தான் இந்த டிராப்ட் இஏஏ 2020 மத்திய அரசாங்கம் விட்டுருக்கு. அதுல எல் அளவும் எல் முனை அளவும் சந்தேகம் இல்லை. ஆனா அந்த அதர் ஹேண்ட் நீங்க வந்து புரளியை கிளப்பி விடுறதுக்கோ மக்களை பயமுறுத்துறதுக்கோ இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி மக்களை ஏமாத்தி தூண்டி விடுறதுக்கோ இங்க யாருக்கும் உரிமை இல்லை. இப்போ அந்த பொண்ணு மேக்கப் வீடியோஸ் மட்டுமே போட்டுட்டு இருந்த ஒரு பொண்ணு இஏஏ பத்தி பேசுறது எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை சூர்யா நடிகர் சினிமா நடிகர் சூர்யாவோ இல்ல வேற யாரோ பேசுறது எனக்கு பிரச்சனை இல்லை.
எனக்கு என்ன பிரச்சனைனா, அந்த கருத்து உண்மையான கருத்தாக இருக்க வேண்டும், புரளியாகவோ பொய் புனைவாகவோ இவங்களுக்கு வாய்க்கு வந்ததையோ பேசினா மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் இல்ல, மக்களாகவே ஒரு குடிமகனாகவே நான் எதிர்ப்பேன். ஏனென்று சொன்னால், இப்போ இந்த இஏஏல இவங்க ஏதாவது ஸ்பெசிபிக்கா சொல்றாங்களா, சார் இந்த ப்ரொவிஷன்ல 2006 இஏஏல இப்படி இருந்தது, நீங்க 2020 இந்த ப்ரொவிஷன் இப்படி மாத்திருக்கீங்க, இதனால இந்த பிரச்சனை வரும், அப்படி யாராவது சொல்றாங்களான்னு பாருங்க. அப்படி யாரும் சொல்லல. அவங்க கொடுக்கறதெல்லாம் ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட். இந்த இஏஏ வந்தா உலகம் அழிஞ்சிரும், பூமி வந்து பொழந்து எல்லாரும் உள்ள போயிடுவாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற மலையெல்லாம் எரிமலையா மாறிடும், சென்னை வந்து தண்ணிக்குள்ள போயிடும், இப்படி இல்லாமல் அடிப்படை இல்லாமல் பயமுறுத்துறவங்களை பார்த்து நான் கேட்கிற விஷயம், இதை நீங்க ஒரு பேட்டனாவே வச்சிருக்கீங்க. இதுல சூர்யாவோ இல்ல அந்த மேக்கப் யூடியூப் வச்சிருக்க அந்த பொண்ணோ இவங்க எல்லாம் ஒரு கருவிகள். இந்த பேட்டர்ன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முடி சிஐஏ வந்தா இஸ்லாமியர்கள்லாம் நாட்டை விட்டு வெள்ள துவத்திடுவாங்கன்னு சொன்னவங்க, என்பிஆர்ல வந்து அப்பாவோட பர்த் சர்டிபிகேட் கேட்கறாங்க, தாத்தாவோட பர்த் சர்டிபிகேட் கேட்கறாங்கன்னு சொன்னவங்க, அதுக்கு முன்னாடி வந்து பொருளாதாரம் வீழ்ந்து போச்சு இந்தியாவை வீட்டு சாத்திட்டு போக போறாங்கன்னு சொன்னவங்க, அதுக்கு முன்னாடி வந்து இந்தியை திணிக்க போறாங்கன்னு சொன்னவங்க, இல்ல அதுக்கு முடி ரேஷன் கடையெல்லாம் மூட போறாங்கன்னு சொன்னவங்க, இவங்கெல்லாம் இப்படி அபாண்டமா பொய் சொல்லி அந்த பொய் வந்து பொய்ன்னு மக்களுக்கு புரியும் போது அதை கேள்வி கேட்கின்ற ஒரு மனநிலையோ இல்ல அந்த கேள்வி கேட்கணுன்ற சிந்தனையோ இல்லாம மறதிக்கு மக்கள் போயிடுறாங்க. இவங்க தொடர்ந்து இதை ஒரு தொழிலாகவே வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதாவது இருக்கிற பிரச்சனையை வச்சுட்டு இல்லாத கற்பனையான பிரச்சனைகளுக்கு மக்களை ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. இல்ல அஸ்வத்தாமன் சார், இதுல அந்த பெண்ணுக்கோ, அந்த யூடியூப்ல வீடியோவாக பதிவிட்ட பெண்ணுக்கோ, நடிகர் சூர்யாவுக்கோ, கார்த்திக்கோ என்ன மக்களை திசை திருப்பணும்னு ஆசை சொல்லுங்க பாக்கலாம். சார், என்னுடைய கேள்வி என்னன்னா, திரு சூர்யா அவர்களோ கார்த்தி அவர்களோ முதல்ல அவங்க கேட்டதே வந்து உங்களுடைய மொழியில், நீங்க இப்ப பிரச்சனையை எதை கையில கொண்டு போறீங்களோ அந்த மொழியிலதான் திரு சூர்யா அவர்கள் கேட்டாரு, காக்க காக்க சுற்றுச்சூழல் காக்க அப்படின்னு தான் பதிவு பண்ணியிருந்தாரு. அதே போல நடிகர் கார்த்தி கேக்குறது பாருங்க, அவர் தெளிவா கேக்குறாரு, முதல்ல இந்த டிராப்ட தமிழ்ல கொடுத்தீங்களா, நீங்க மக்களுக்கு நாங்க தவறா கொண்டு போறேன்ற ஒரு விஷயம் நீங்க பதிவு பண்றீங்க பாத்தீங்களா, மக்களுக்கு தவறா இவங்க எல்லாம் கொண்டு போறாங்க அப்படின்னா, முதல்ல இந்த டிராப்ட தமிழ்ல கொடுத்திருந்தாலே போய் சேர்ந்துருக்கும்ல சார் மக்களுக்கு, இந்த மாதிரி ஒரு டிராப்ட் வந்ததே தெரியாதே சார் எளிய மக்களுக்கு. 1947 இருந்து மத்திய அரசாங்கம் வெளியிட்ட எந்த டிராப்ட் தமிழ்ல வந்தது நீங்க காட்டு, இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு 22 மொழி சார், இந்தியாவில் 22 மொழி அரசுடைமை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், அந்தந்த மொழிகள்ல கொடுக்கலாம் இல்ல சார், தமிழ்ல வரல அப்படின்றத இது என்ன வாதமா இது, இது வந்து இதுவரைக்கும் எடுத்த இதுவரைக்கும் தமிழ்லயே வரலன்றதுக்காக தமிழ்ல கேட்கறமே அதை கொடுங்க. பாஜகவினர் இப்ப விமர்சனம் வைக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, புது புது போராளிகள் எல்லாம் முளைக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, தமிழ்லதான் நீங்க பதிவு பண்ணி ஒண்ணு வெளியிடுங்களேன், மக்கள்கிட்ட கொடுங்களேன். அதான் மதேஷ், இப்ப 1947 இருந்து தமிழ்ல வரல, அது ஒரு வழக்கம் இல்ல. வழக்கம் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம கேட்கும் போது கேள்வியா தான் கேட்கணுமே ஒழிய குற்றச்சாட்டா சொல்லக்கூடாது, கரெக்டா குற்றச்சாட்டா சொல்லக்கூடாது. நீங்க இப்ப கேட்டிருக்கீங்க, அதை ஒரு சஜஷனா நீங்க மெயில போடுங்க, அரசாங்கம் செய்ய போகுது, இதுக்கு ஏன் நீங்க உலகம் அழிய போகுதுன்னு சொன்னீங்க, அதானே நான் கேட்கிற கேள்வி. சார் இப்ப சூர்யா பொய் சொல்றாரு, சூர்யா பொய் சொல்றாரு அப்படின்னு தான் சார் நான் சொல்லுவேன். ஏன் பொய் சொல்றாரு நீங்க சூர்யாட்ட தான் போய் கேட்கணும், அதுக்கு பின்னாடி அவர் என்ன வச்சிருக்காரு, ஏன் இந்த வேலையெல்லாம் பண்றாருன்னு அவருக்கு தான் போய் கேட்கணும். அவர் சொல்றது பொய்ன்னு தான் என்னால நிரூபிக்க முடியும். இப்போ நான் என்ன கேக்குறேன், உலகம் அழிய போகுது இந்த வார்த்தை எல்லாருக்கும் புரியுமா? இல்ல இஏஏ டிராப்ட் வந்து சூர்யா மட்டும் இல்ல சார், இஏஏ டிராப்ட் வந்தா இந்த உலகமே அழிஞ்சிரும், நீங்க சொல்ற மாதிரி பூமியே பிளந்துகிட்டு மொத்த பேரும் உள்ள விழுந்துருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னே வச்சுக்கோங்க. இத சூர்யா கார்த்தி சொல்ல சார், தொடர்ந்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் சொல்லியிருக்கு, நாம் தமிழர் கட்சி முதல்ல நானும் சொல்றேன், சூர்யா கார்த்தி மட்டும் சொல்லல, நானும் சூர்யா கார்த்திய மட்டும் சொல்லல, இத மாதிரி சொல்றவங்க எல்லாரையும் தான் சொல்றேன். இப்ப நீங்க உலக அழிஞ்சிரும் சொல்றீங்க பிரதர், நான் போய் உலக அழிஞ்சிரும்ன்ற வார்த்தை எல்லாருக்கும் புரியும், ஆனா நான் அந்த 87 பக்கம் அஃபிடேவிட் அந்த டிராப்ட் எடுத்துட்டு போய் எங்க இதுல அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க வேணா பாருங்க பாருங்க, தமிழ்ல வந்தா கூட சொல்றேன், அது 87 பக்கம் தமிழ்லயே இருந்தாலும் சரி, நான் போய் ஒவ்வொருத்தரா காட்டிட்டு இருக்கு, காட்டி புரிய வைக்க முடியாது, ஏன்னா 87 பக்கத்தை படிக்கிறதுக்கு யாருக்கும் நேரம் இல்ல, அப்படியேனாலும் அவங்க சிரமப்பட்டு அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனா உலக அழிஞ்சிருங்கிற வார்த்தை ஏற்கனவே எல்லாருக்கும் ஈஸியா போய் புரிஞ்சிடும். அப்போ நான் என்ன கேக்குறேன், இதுக்கு முன்னாடி பொருளாதாரம் வீழ்ந்துரும்னு சொன்னாங்கல்ல, ஒரு வருஷம் காக்காவா கத்துனாங்கல்ல,
இன்னைக்கு உலகமே ஒரு பேண்டமிக்ல இருக்கும் போது 21 லட்சம் கோடியை தூக்கி கொடுக்குற அளவுக்கு இந்தியாவில பொருளாதாரம் நல்லா இருக்கேடா, ஏன் நீ போய் சொன்ன மக்கள் கேட்கணும். அதுக்காக நான் மக்களுக்கு புரிய வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ரேஷன் கடையை மூட போறாங்கன்னு சொன்னீங்க, இன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டுன்னு சொல்லி அதை இன்னும் துரிதப்படுத்துறாங்களே, நீ ஏன் போய் சொன்ன அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கணும். அப்புறம் என்டிஆர்ல வந்து பர்த் சர்டிபிகேட் கேக்குறாங்கன்னு சொன்னீங்க, ஒரு ஸ்டாம்ப் சைஸ் பேப்பர் கூட கேட்கலையே, நீ ஏன் போய் சொன்ன அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கணும். அப்படி எல்லாம் கேட்டிருந்தா இன்னைக்கு இவங்க ஈஐ உலக அழிய போதுன்னு போய் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் சொல்றது இதை ஒரு பேட்டர் வச்சிருக்காங்க. எந்த ஒரு பேப்பர் வந்தாலும் அந்த பேப்பரை மக்கள் எல்லாருக்கும் படிக்கக்கூடிய நேரம் இருக்காது, மெனக்கெடுதல் இருக்காதுங்கிறதுக்காக பச்சையாக இது வந்தா சுற்றுச்சூழல் அழிஞ்சிரும், இது வந்தா உலகம் புரண்டுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க எங்கிட்ட இருந்து பதில் வேணும், நாங்க ஏதாவது பதில் சொல்லணும்னா இனி மேற்பட்டு ஸ்பெசிபிக் அலிகேஷன் வைங்க. நீங்க போற போக்குல ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போவீங்க, உலக அழியுது பூமி போறதுன்னு சொல்றதுக்கெல்லாம் எங்களால பதில் சொல்ல முடியாது. அதுல என்ன பிரச்சனை, அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஒண்ணு, ரெண்டாவது, தமிழகத்தில் இயற்கை சம்பந்தமாக சுற்றுச்சூழல் சம்பந்தமாக ஏகப்பட்ட உண்மையான பிரச்சனைகள் இருக்கிறது. அதை வந்து மக்கள் கவனத்துல இருந்து திருப்புறதுக்காக இது போல இஏஏல பிரச்சனை இருக்க மாதிரி ஒரு கற்பனை ஏற்படுத்துறாங்க. நீங்க உண்மையான பிரச்சனைக்கு போராடினீங்கன்னு வைங்களேன், இப்ப மறுபடியும் மணலல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, ஆறுகள்லாம் அழிஞ்சு போச்சு தமிழ்நாட்டுல, ஏரி குளங்கள் எல்லாம் நிறவிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு, அநேகமா உங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல கூட ஏகப்பட்ட பஸ் ஸ்டாண்டு ஏரிய சமாதி ஆகிட்டு தான் அதுல கட்டியிருக்காங்க. இப்ப வந்து மான் கறி வந்து திருப்போரூர் காட்டுல வந்து தொடர்ந்து மான்கள் வேட்டையாடப்படுறதா வந்து ஒரு ஊடகவியலாளர் சொல்லியிருக்காரு, ஒரு அந்த இயற்கை ஆர்வலர் வந்து குற்றம் சாட்டிருக்காரு. இது போன்று இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து இவ்வளவு ஏன் சார், வேளச்சேரி சதுப்பு நில காடு அதெல்லாம் அழிச்சு வந்து நம்ம வந்து இப்ப ஃபுல்லா குப்பை கொட்டிட்டு இருக்கோம். இது போன்ற இருக்கிற பிரச்சனைக்கு எதிராக நம்ம போராடணும். சார் இப்ப இந்த எதிராக எதிர்க்கிறவங்க ஆபத்துன்னு சொல்றவங்க இதெல்லாம் அழிஞ்சு போயிடும், இதெல்லாம் அழிவை நோக்கி கொண்டு போயிடும் அப்படின்றதுதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னு புரியுதா, இருக்கிற பிரச்சனை உண்மையான பிரச்சனைக்கு நீங்க போராடினீங்கன்னா அதுல ஒரு தீர்வு கிடைக்கும். தீர்வு கிடைக்கிறதுக்கான பதில் காப்பாற்றக்கூடிய இடத்துலயும் சட்டம் நிறைவேற்றக்கூடிய இடத்துலயும் இந்த மக்கள் ஓட்டு போட்டு உங்களை அங்கீகரிச்சிருக்காங்க. இங்க குறையின்னு இந்த இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதுல ஆபத்து இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு விளக்க வேண்டிய இடத்துல அதற்கு நீங்க வந்து எதிர்வாதம் தான் வைக்கிறீங்களே தவிர, சரிப்பா இதுல பிரச்சனை இருக்கா நாங்க அதுக்கு விளக்க கடமைப்பட்டிருக்கோம்னு எந்த இடத்துலயாவது சொல்றீங்களா? ஒரு புள்ளியில பிரச்சனையே இல்லைன்னு சொல்றேன். ஒரே நிமிஷம், பொய் சார் பொய், நீங்க புழுவுனீங்கன்னு சொல்றேன். இஸ்லாமியர்கள் இந்தியாவை இழுத்து மூட்டு போயிட்டாங்களா? அது மாதிரி இது ஒரு பொய் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரே விஷயம், இந்த லைனை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் கூறுக்க பேசாதீங்க. இப்ப நான் சொல்ற விஷயம், இது போன்று உண்மையான பிரச்சனைகளுக்கு எதிராக நாம் பேசினால் தீர்வை நோக்கி போனா அதுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். இல்லாத கற்பனைக்கு நம்மள பேச வச்சுக்கிட்டே இருக்காங்க, இல்லாத கற்பனைக்கு நம்மளை ரியாக்ட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ உண்மையான பிரச்சனையில இருந்து நம்மள டைவர்ட் பண்றாங்க. அப்ப டைவர்ட் பண்றவன் யாராக இருக்கக்கூடும், அந்த உண்மையான பிரச்சனையை செய்தவனாக இருக்கக்கூடும். நான் மக்களுக்கு புரிய வைக்க ஆசைப்படுறேன், இங்க ஒண்ணுமே கிடையாது. நீங்க உண்மையான பிரச்சனைக்கு காரணமான சொல்லுங்க பாக்கலாம். நான் என்ன சொன்னேன், நான் இந்த முடிக்கிற வரைக்கும் குறுக்கிடாதீங்கன்னு சொன்னல, நான் மக்களுக்கு நான் கடத்தி ஆகணும், மக்களுக்கு போய் ஆகணும். ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம ஊர்கள்ல காப்பு காடுகள்னு இருக்கு, பிரதர், ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு இருக்கு, அதுல ஃபுல்லா தைல மரமா வளர்க்குறாங்க. நீங்க இயல்பா வீட்டுக்குன்னா கூட புதர்காடுகள் வளரும், இல்ல இயற்கையான மரங்கள் இப்ப செம்மரம் இந்த மாதிரியான மரங்களை வளர்த்தீங்கன்னா கீழே வந்து புதர் செடிகள் வளரும். நீங்க அந்த யூகலிப்டஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தைல மரத்துக்கு அடியில பாருங்க, எந்த விதமான பல்லுயிர் பெருக்கமும் இருக்காது. இது போன்று உண்மையான பிரச்சனைகளுக்கு இங்க இருக்கின்ற சூழலியலாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இயற்கை ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இல்ல இந்த மான்கறி விஷயத்துக்காவது இல்ல இந்த மாதிரி விஷயத்துக்காவது பேசியிருக்காங்களா பாருங்க, பேச மாட்டாங்க. அதே போல இந்த சூர்யா போன்றவர்கள் பேசியிருக்காங்களா பாருங்க, பேச மாட்டாங்க. மக்களுக்காக பேசும்போது மரம் செடி கொடிகளுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காரு சார் சீமானு. ஐயோ, அதாவது இந்த நான் நல்லா போயிட்டு இருக்கேன் சீமான் பத்தி நான் இன்னொரு தடவை சொல்றேன். ஏன்னா என்ன சொல்றது, அவங்க எந்த அக்கறையில பேசுறாங்க, எந்தெந்த விஷயத்துக்கு பேசுறாங்க, இத்தனை நாளா முப்பாட்டன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்ப முருகர் பிரச்சனையில எங்க போனாரு, அதெல்லாம் வந்து 1000 கேள்வி இருக்கு. நான் வந்து சைமன் செபாஸ்டியன் பத்தி டைவர்ட் ஆக விரும்பல, நான் இந்த மேட்டரை முடிச்சுக்கிறேன். இப்போ நான் சொல்ற விஷயம், இது வந்து கற்பனையான ஒரு அடிப்படையற்ற ஒரு பொய்ப்புரளி,
பொய் புரளிக்கு மட்டுமே மக்களை ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. அப்ப உண்மையான பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் வந்து திமுக உள்ளிட்ட திகா உள்ளிட்ட இந்த இடதுசாரி அந்நிய நாடு சித்தாந்தவாதிகள் என்ன பண்றாங்கன்னா மக்களை கற்பனையான பிரச்சனைகளுக்கு மட்டுமே ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. இதை நான் மக்களுக்கு புரிய வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு முன்னாடி சிஏஏன்னு சொன்னாங்க அது புருடா, என்பிஆர் சொன்னாங்க புருடா, பொருளாதாரம் புருடா, இது மாதிரி புருடாவா விட்டுட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம் இந்த பேட்டன் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் மாத்தணும்னு ஆசைப்படுறேன். இப்போ மாதேஷ் வந்து என்இபில பிரச்சனைன்னு சொன்னாருன்னா எந்த இடத்துல பிரச்சனைன்னு சொல்லணும். சும்மா போற போக்குல என்இபில பிரச்சனை, போற போக்குல வந்து இஐஏல பிரச்சனை சொல்லக்கூடாது. இந்த இடத்துல இந்த பிரச்சனை சார் அப்படின்னு கேட்டா மட்டும்தான் நாங்க பதில் சொல்லுவோம். நீங்க பொய்களை அடுக்கி கொண்டு போனால், நீங்கள் பயத்தை பதற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே போனால் நாங்க மக்கள்கிட்ட புரிய வைக்கிற வேலையை பண்ணுவோம். பாருங்க, அதுல அடிப்படையே இல்ல, இவங்க பொய் சொல்றாங்க. அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, இவங்க பொய் சொல்றாங்க. அப்ப இவங்களுடைய நோக்கம் தவறானதுன்னு மக்களுக்கு நாங்க புரிய வைக்கிற வேலையில இறங்குறோம். மக்களுக்கு புரிய வைக்கதான் டிராப்ட தமிழ்ல கொடுங்க, இது வந்து விவசாயிகளுக்கு பாதிப்பு, நிலத்துக்கு நீருக்கு இந்த பூமிக்கு உலகத்துக்கு பாதிப்புன்றாங்கல்ல, மக்களுக்கு விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ஒரு டிராப்ட் வந்திருக்கிறதே தெரியாது சார். முதல்ல அந்த விவசாய மக்களுக்கு பாஜக போய் சொன்னீங்களா இந்த மாதிரி ஒரு டிராப்ட் நீங்க கருத்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்களா? நீங்க எந்த விவசாய பெருமுடி மக்கள் பேசியிருக்காங்க சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுல நீங்க இப்ப சொன்னீங்கல்ல நீருக்கு நிலத்துக்கு விவசாயிக்கு பிரச்சனை, அது எப்படின்னு இப்ப நீங்க ப்ரூவ் பண்றீங்க? எந்த இடத்துல இதுல விவசாயிக்கு பிரச்சனை, எந்த இடத்துல விவசாயிக்கு பிரச்சனை, எந்த இடத்துல நீருக்கு பிரச்சனை, எந்த இடத்துல நிலத்துக்கு பிரச்சனை, நீங்க இப்ப சொல்லுங்க. முதல்ல அதை சொல்லுங்க, எந்த இடத்துல எந்த சார் இந்த டிராப்ட முதல்ல நீங்க வந்து தமிழ்ல கொடுங்க சார், எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி. நீங்க அந்த கதையை விடுங்க. இதுல நீருக்கு நிலத்துக்கு விவசாயிக்கு பிரச்சனைன்னு சொன்னீங்கல்ல, குறிப்பிட்டு இதை சொல்லணும். இந்த டிராப்டே பிரச்சனைன்றாரு சார் சூர்யா, சொல்லுங்க. அதான் சார் டிராப்ட்ல என்ன பிரச்சனை? டிராப்டே பிரச்சனை சார். நீங்க போற போக்குல எங்களுக்கு இது பிரச்சனை, நாங்க ஆட்சியில் இருக்கிறது கூட உங்களுக்கு பிரச்சனை, நல்லவங்க ஆட்சியில் இருக்கிறது கூட உங்களுக்கு பிரச்சனை. அதுக்காக உங்களுக்கு என்ன சார் ஸ்பெசிபிக்கா சார், இந்த இடத்துல இந்த செக்ஷன்ல சார் இது பிரச்சனை, இந்த இடத்துல இந்த செக்ஷன்ல இது பிரச்சனை. நீங்க வர்ற ஒவ்வொரு விஷயத்திலயும் புதிய கல்விக் கொள்கை வந்தா அது எங்களுக்கு பிரச்சனை, இது வந்தா இது எங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு எல்லாம் தான் பிரச்சனை சார். ஒரு விஷயத்த ஒரே சார், இல்ல இல்ல புதிய கல்விக் கொள்கையிலும் இப்ப வந்து அதே போல சிஏஏலயும் ஸ்பெசிஃபையா நீங்க கேட்ட மாதிரி சொன்னாங்களா இல்லையா, எடுத்து கூறினாங்களா? பொய், பச்சை பொய், மக்களை ஏமாத்தினாங்க, அதனாலதான் நாங்க கோவப்படுறேன். பச்சை பொய், பர்த் சர்டிபிகேட் கேட்பாங்கன்னு போய் சொன்னாங்க, இஸ்லாமியர்களை வெளில எடுப்பாங்கன்னு போய் சொன்னாங்க, மக்களை ஏமாத்தினாங்க. இவருடைய அப்பாவும் இஸ்லாமிய சகோதரனா ரோட்ல உட்கார வச்சாங்க எந்த காரணமும் இல்லாம. அதுதான் மக்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்ப அவன் யோசிப்பான்ல என்ன, எதுவுமே இல்லாம நம்மளை ஏமாத்துறாங்களே, போராட வச்சாங்களே அப்படின்ற கோபம் திமுக மேல திரும்பும்ல. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல திமுகன்றீங்க, எல்லாத்துக்கும் திமுக என்ன சாருங்க, உங்களுடைய பிரதான நோக்கம் எதிரி அவங்க மட்டும். சூர்யாவும் கார்த்தியும் யாரோ ஒரு பெண்மணி ஒரு யூடியூப் வச்சு நடத்திட்டு இருக்கிற பெண்மணி பேசுறதுக்கெல்லாம் திமுக காரணம் தான். என்ன சார் இது, இந்த பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா பிரதர், இந்த பேட்டர்ன் ஒரு விஷயம் வந்தா எது பேட்டர்ன் சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க. முடிகிற வரைக்கும் குறுக்க சொல்லக்கூடாது. எது தெரியுங்களா பேட்டர்னு, ஒரு ஆக்ட் வருது சார், அந்த ஆக்ட்ல இந்த ப்ரொவிஷன்ல இந்த ரூல்ஸ்ல இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னா அது ஒரு பேட்டர்ன். ஆனா நீங்க பண்றீங்க பாத்தீங்களா பேட்டர்னு, மொத்தமா பிரச்சனை மொத்தமா முடிஞ்சு போச்சு, அப்படியே உலகம் அழிஞ்சிரும், மரங்கள்லாம் அப்படியே புதஞ்சிரும். இதுக்கு பேரு தான் சார் ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் தான் நீங்க ரொம்ப நாளா பயன்படுத்தி சொல்றோம். அன்புமணி ராமதாஸ் புதிய கல்விக் கொள்கை விஷயத்துல பேசும்போது சமஸ்கிருத திணிப்பாதான் இது போய் முடியும் அப்படின்னு அவர் சந்தேகிக்கிறாரு. யாரு? அன்புமணி ராமதாஸ். சரி,
அது அதாவது இதுல எப்படி சமஸ்கிருத திணிப்பு அப்படின்னு அவரை சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க இருக்கட்டும் சார், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, அன்புமணி பண்ணா தப்பு இல்லைன்னு சொல்லுவீங்களா? தப்புதான். சமஸ்கிருத திணிப்பு எப்படி வரும் அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, அவர் மாட்டுக்கு போற போட்டுல சமஸ்கிருத திணிப்புன்னு சொல்லுவாரா? எங்கேயாவது சமஸ்கிருதான் வரிசையில, சூர்யா வரிசையில, கார்த்தி வரிசையில தான் அன்புமணியும் வைக்கிறீங்க, அவரும் போற போக்குலதான் பேசிட்டு போறாரு சரியா? நீங்க தப்பு பண்றீங்க. யார் பேசினாலும், யார் பேசின நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, யார் தப்பா பேசினாலும் அதை தப்புன்னு தான் சொல்ல முடியும். நீங்க இவரு பேசுறாங்கிறதுக்காக அதை சரினும். நாளைக்கு ஒருவேளை ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, சைமன் செபாஸ்டியன் கூட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொன்னா பாராட்டலாம் போறோம். திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொன்னா வாய்ப்பாரி சொன்னா பாராட்டலாம் போறோம். அதெல்லாம் இல்ல சார், அவர் மேல போட்ட எஃப்ஐஆர் காப்பி என்கிட்ட இருக்கு சார். அதுல வந்து சீமான் அலைஸ் சைமன் செபாஸ்டியன் இருக்கு சார். நீங்க அலைஸ் நேம் சொல்லக்கூடாதுன்னு சத்தம் எல்லாம் எதுவும் இல்ல சார். அவர் பேரு வந்து சீமான் அலைஸ் சைமன் செபாஸ்டியன். எனக்கு சைமன் செபாஸ்டியன்ற வார்த்தை தான் வாயில நுழையுது, அதனால நான் அதை சொல்றேன். அது வந்து என்னுடைய அவருடைய பேர் அதான் சார், அவருடைய பேரை தானே சார் சொன்னேன். நான் ஏதாவது தப்பா பேசுனா அவர் டிஎன்ஏ தான் வேலை சார். அவர் கேட்கற கேள்விக்கு பதில் வைங்க சார். அவர் குப்பனோ குப்பனோ யாரோ ஒருத்தர் சார். பிரதர், அவர் கேக்குறது கேள்வியே இல்லையேங்க. நீங்க உலக அஞ்சிரனு போற போக்குல குழம்பிட்டு இல்லைங்க போறீங்க. நீங்க கேள்வியே ஸ்பெசிபிக்கா கேளுங்க, தயவு செஞ்சு ஸ்பெசிபிக்கா கேள்வி கேளுங்க. நாங்க வெல் ஆர் வெல் ரெடி டு ஆன்சர் தி ஆன்சர் தி ஆல் குவெஸ்சன்ஸ். ஆனா கேள்வி கேள்வியா இருக்கணும். நீங்க வந்து இப்ப சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது கூட ஒரு கேள்வி பதில் சொல்லிட்டேன் இல்லைங்க. எந்த இடத்துலயுமே சமஸ்கிருதம் திணிப்பு இல்லவே இல்லை. ஏன்னா மூன்று லாங்குவேஜ் கொடுக்குறாங்க, அதுல தாய்மொழி கம்பல்சரி. உங்களுடைய தாய்மொழியை நீங்க கண்டிப்பா படிக்கணும். மிச்ச ரெண்டு மொழிகளும் ஆப்ஷனல், நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இதுல திணிப்பு எங்கிருந்து வந்தது பதில் சொல்றமா? அது போல கேள்விய ஸ்பெசிபிக்கா கேட்க சொல்லுங்க. பொருளி ஏமாத்துறது, மக்களை ஏமாத்தி போப்படுறது, இந்த வேலையெல்லாம் வேணாம். இந்த வேலை இனிமேலும் நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு இப்ப நிறைய ஆவணம் கிடைச்சு போச்சு. நீங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன ஏமாத்துனீங்கன்னு எல்லாத்தையும் கொண்டு போய் நாங்க மக்கள்கிட்ட கொடுப்போம்னு சொல்றோம். சரி, மக்கள் கிட்ட கருத்து கேட்க கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு டிராப்ட் வந்தது தெரியணும், இதெல்லாம் போய் சேரணும் இல்ல. அந்த கால அவகாசம் நமக்கு கொடுக்கப்பட்டதே 10-11 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதுக்கு மேல சூர்யா கார்த்தி மாதிரி ஆளுங்க பேசுறது, ஒரு சில கட்சியினர் பேசுறத வச்சுதான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டிராப்டே எளிய மக்களுக்கு வந்தது தெரியுதே சார். அப்படி ஒரு சூழ்நிலையில இந்த கொரோனா காலத்துல ஏன் இவ்வளவு அவசரம் இந்த டிராப்டை இப்ப வந்து நடைமுறைப்படுத்தி ஆகணும்ன்றது? இல்ல, இப்ப இந்த கேள்வி எப்படின்னு எனக்கு புரியல. இப்ப கொரோனாவினால அரசாங்க ஊழியர்கள் எல்லாமே செயல்படாம ஆபீஸ்லாம் ஈட்டு சாத்திட்டு போயிட முடியுமா என்ன? இது வந்து மார்ச் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்லயே இந்த நோட்டிபிகேஷன் வந்துருச்சு சரிங்களா. இதுல எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் இதுல ஏன் சார் அவசரம்? சூர்யா கேக்குறாரு பாருங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில என்ன சார் அவசரம்னா, 5 வருஷமா வேலை நடந்துட்டு இருக்குது. 2015 ஆரம்பிச்ச ஒரு விஷயம் 2020 தான் பண்றாங்க. அது போல இந்த டிராப்டுக்கான வேலை ஒரு வருடத்திற்கு முன்பு ஆரம்பித்த ஒரு வேலை. அதை வந்து இது நாள் வரை, நல்லா கவனிங்க பிரதர், இது நாள் வரை மக்களிடம் எந்த வழியில் கருத்து கேட்கப்பட்டதோ அதே வழியில் தான் கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா சார், நீங்க இந்த மாதிரி ஒரு மெயில் ஐடி கொடுத்து அந்த மெயில வந்து எல்லாருக்கும் அனுப்புங்கன்னு சொல்றீங்க, இது வந்து சரியான ஒரு அளவுல போய் மக்கள்கிட்ட சேர மாட்டேது. இதுக்கு நீங்க வேற ஏதாவது ஒரு, இதுக்கு வேற ஏதாவது ஒரு மெத்தட வந்து நீங்க வந்து முன்மொழிங்கன்னு சொல்றேன். இப்ப மாதேஷ் இருக்காரு ஜேர்னலிஸ்ட், அவரு நீங்க சொல்லுங்க கவர்மெண்ட் கிட்ட சார் இது எனக்கு பிடிக்கல, நீங்க என்ன பண்றீங்க, ஒரு A4 நோட்டீஸ் அடிச்சு ஊர் ஊரா பஸ் ஸ்டாண்டு பூரா ஒட்டுங்க, இல்ல வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து மேல அப்படியே நோட்டீஸா தூக்கி போடுங்க, ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கன்ற இருக்கிற இது நாள் வரைக்கும் 60-62 வருஷமா இருக்கிற ஒரு முறைய சொல்லல, ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க போற போக்குல சொல்லவே இல்ல. சூர்யா சொன்னதுலயும், கார்த்தி சொன்னதுலயும், அந்த பொண்ணு சொன்னதுலயும், ஸ்டாலின் சொன்னதுலயும், மின்ன பிற மத்த யார் சொன்னதுலயும் ஒரு பர்டிகுலர் கூட கிடையாது சார். ஏமாத்துறாங்க, பொய் சொல்றாங்க, அதான் நான் கேக்குறேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கன்னு கேக்குறேன். இப்போ இவ்வளவு நாள் இருக்கிற ஒரு ப்ரொசீஜர் இது மாத்தணும்னா நீங்க கோரிக்கை வைக்கணும், குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு விஷயத்த கொண்டு வந்தாதான் நீங்க குற்றச்சாட்டு சொல்லணும்.
இவ்வளவு நாள் இருக்கிற ப்ரொசீஜரை நீங்க மாத்த போறீங்க சார், நீங்க வந்து என்ன பண்றீங்க, இது மாதிரி நீங்க கொடுக்குறீங்க சார் நோட்டிபிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறீங்க, அது வந்து கடைசி மக்கள் வரைக்கும் ரீச் ஆக மாட்டேது. அப்படின்னா நான் என்ன சொல்றேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற நோட்டிபிகேஷன் எல்லாத்தையும் பத்திரிகைகள், குறை சொல்ற பத்திரிகைகள், குற்றம் சொல்ற பத்திரிகைகள், மீடியா அப்படியே ஃப்ரண்ட் பேஜ்ல நோட்டிபிகேஷன் எல்லாத்தையும் வெளியிட வேண்டியதானே சார், மக்கள் மேல அக்கறை இருக்கிற மீடியா சரிங்களா சார். நாங்களா தானே சொல்றோம், ஒவ்வொரு நோட்டிபிகேஷனையும் அவங்க 12 பக்கம் இருக்கா ஒரு பத்திரிகையில தினகரன் அப்படியே ஃபுல்லா நோட்டிபிகேஷன் போடுங்கன்னு நாங்களும் சொல்றோம். நீங்க என்ன பண்றீங்க, அதை கொண்டு போய் பெட்டி செய்தியா, நடிகைக்கு கொரோனா வந்தத தலைப்பு செய்தியாவோ, இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வந்தத கடைசி பக்கத்துல 4 பக்கத்துலயும் நீங்க போடுவீங்க, போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் போட சொல்லுவீங்களா? நீங்க கொரோனா வந்த நியூஸ் ஐஸ்வர்யா ராய் இருங்க சார், ஐஸ்வர்யா ராய்க்கு கொரோனா வந்த நியூஸ் மாதிரி நல்லா பெருசா இஏஏ நோட்டிபிகேஷன் வந்திருக்கிறது, இதில் கருத்துக்கள் வரவேற்கப்படுது, போடுங்களா சார். நீங்க தப்பு பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல இது பண்ணா நாங்க என்ன சார், எல்லா நோட்டிபிகேஷனும் எந்த வகையில் போற போக்குல நாங்க ஊடகத்தை எப்படி ஏதோ ஒரு தவறான சார், சூர்யா பேசினாலும் போற போக்குல பேசுற மாதிரி இருக்கு, அன்புமணி பேசினாலும் போற போக்குல இருக்கு, மாதேஷ் பேசினாலும் போற போக்குல இருக்குன்னா என்ன சார் அர்த்தம்? அதான் பாத்தீங்களா, நான் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரிதான் இருக்கேன்னு அர்த்தம், நான் எல்லாருக்கும் நியாயமா இருக்கேன்னு அர்த்தம், நீங்க என்னுடைய நண்பரா இருந்தாலும் உங்களுடைய குறையை குட்டி குட்டி சுட்டி காட்டுறேன்னு அர்த்தம். நாங்க செய்தியா வெளியிடணும் கேக்குறீங்களே, உங்ககிட்ட இப்ப விவாதம் பண்றதே ஒரு கிளாரிஃபை தானே, அதுவே ஒரு இதுதானே, அதையே ஒரு மக்கள் கிட்ட கொண்டு வரது தானே. கரெக்ட், 100% அக்ரி வித் யூ, நான் உங்களுடைய செயலை நான் பாராட்டுறேன். பட் நான் சொல்ல ஒரு விஷயம், எந்த ஒரு குற்றச்சாட்டு வைப்பதற்கு முன்பும் ஒரு சின்ன பர்டிகுலராக கொடுங்கன்னா நாங்க கேக்குறோம். என்னுடைய கடைசி கேள்வி, இந்த இஏஏ டிராப்ட் ஆபத்துன்னு சொல்றாங்க, இந்த மக்களை திசை திருப்புறாங்க, இதற்கு நீங்க விளக்கம் கொடுத்துட்டீங்க, ஒண்ணுமில்ல, இன்னைக்கு பிரதமர் அவர்கள் புதிய கல்விக் கொள்கைக்கு மக்கள் அதிருப்தியில் இருப்பதாகவோ அல்லது வந்து அதற்கு விளக்கம் கொடுக்கணும்னு பேசுறாரு வந்து, அதே போல இஏஏ டிராப்டுக்கும் அவரே கூட விளக்கம் கொடுத்துட்டா சரியாதான் இருக்கும் சார். என்னுடைய கேள்வி, மக்களுடைய வாதம் இதுதான், மக்கள் எதிர்பார்க்கறதும் இதுதான், அதையே நான் உங்களுக்கு கேள்வியா வைக்கிறேன். இப்ப வந்து சூர்யா கார்த்திங்கிறீங்க, அவங்க வந்து ஏதாவது அகரம் பவுண்டேஷன் தூக்கிட்டு வரீங்க, அகரம் பவுண்டேஷன் எல்லாம் ஒண்ணுமே பண்ணல, இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் கொடுக்குறாங்க, இதை காட்டி மக்கள்கிட்ட காசு வாங்கி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 10 தொழிலதிபர்கள் பணம் போட்ட 10 தொழிலதிபர்களை வந்து கேட்க சொல்லுங்கன்றீங்க, அதுல ஒருத்தர் என்கிட்ட சொல்லிதான் நான் இந்த விஷயத்தையே வெளில சொல்றேன், பணம் போட்டவன் ஏமாந்தவன் என்கிட்ட வந்து சொல்லிதான் நான் சொல்றேன். அப்போ நான் ஒரு பர்டிகுலரை சொல்லும் போது அந்த பர்டிகுலர் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கேள்வி கேளுனா கேட்க மாட்டீங்க, ஆனா ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் உலக அழிஞ்சிடணும் போற போக்குல பச்சையா போய் சொல்றாங்க, போய் சொல்றவங்கள்ட்ட கேள்வி கேட்காம சார் அவங்க போய் சொல்றாங்களே, அவங்க ஏன் அவர்கள் ஏன் போய் சொல்லுறாங்கன்னு எங்கள்ட்ட வந்து கேட்டா அதுக்கு என்ன பிரதர் நான் பதில் சொல்றது? இஏஏல ஏதாவது பிரச்சனைனா தயவு செஞ்சு அந்த பிரச்சனையை கண்ணுல காட்டுங்க, இந்த இடத்துல பிரச்சனை சார்னு சொல்லுங்க, நீங்க 4 புறம் நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கோம், ஆனா இனிமேலும் மக்களை போற போக்கில் பொய்ப் புனைகளை கொண்டு ஏமாற்ற முடியாது, நாங்கள் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த தொடங்கிவிட்டோம் அப்படிங்கறது. விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள், இஏஏ பற்றி போற போக்குல சூர்யாவும் கார்த்தியும் பேசுறாங்க, திரு ஸ்டாலின் உட்பட எல்லாருமே அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றீங்க, எப்படியும் அது மட்டும் இல்ல, அவங்க ஏதாவது பர்டிகுலர்ஸ் கொடுத்தா பதில் சொல்ல தயாரா இருக்கணும் சொல்றேன். இன்னொரு ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள திரு ரஜினிகாந்த் அவர்களும் இந்த இதற்காக ஒரு கருத்தை கூறுவார், எப்படி சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அன்னைக்கும் உங்களுடைய பதிலை நான் நிச்சயம் எதிர்பார்ப்பேன், அன்னைக்கும் நான் கேள்வி கேட்பேன். ஒருவேளை அவர் சொன்னாருன்னா அவரும் பர்டிகுலர்ஸ் சொன்னார் பதில் சொல்லுவோம், யாரா இருந்தாலும் பர்டிகுலர்ஸ் கொடுக்கணும், சும்மா போற போக்குல சொன்னா பதில் கிடையாது. எஸ், இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, நன்றி திரு அஸ்வத்தாமன் சார்.